அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் நினைக்கிறேன் பிள்ளைங்களா, ஒன்றும் கஷ்டம் இருக்கிற மாதிரி சார் ஃபீல் பண்ணல சரிங்களா. எல்லா வேலையும் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க, கேட்குறது ஸ்ட்ரெயிட் சப்ஸ்டியூஷன் தான் கேட்டிருக்காங்க. இன்னும் நுட்பமாக என்ன செய்யலாம் கேட்கலாம், இதில் அப்படி இல்லை. இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, -4/π, அண்ட் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் 2/πH. ஸோ கெப்பாசிட்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இண்டக்டன்ஸ் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டர் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 100 ஓம். இது எல்லாமே சீரீஸில் இருக்குது சரிங்களா. வென் அன் ஏசி சப்ளை ஆஃப் 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை, இதுக்கு இதுதான் சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டிட்டர்மைன் தி இம்படன்ஸ் சர்க்யூட்ல இம்படன்ஸ் எவ்வளோ இருக்கும், பீக் வேல்யூ ஆஃப் தி கரண்ட் கரண்ட்டுடைய மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்கும், சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் ஆஃப் த சர்க்யூட் எவ்வளோ இருக்கும், ரெசனன்ஸ் கண்டிஷனில் பவர் ஃபேக்டர் எவ்வளோ இருக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் மீனிங்கே இல்லையா பிள்ளைங்களா, ரெசனன்ஸ் கண்டிஷனில் பவர் ஃபேக்டர் 1, சின்ன பிள்ளைகள் கூட தெரியும் நம்ம, என்ன ஆழமாக அதை படிச்சிட்டோம் சரிங்களா, பட் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஆருக்கு 100 ஓம் கொடுத்துட்டாங்க, எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் 2πfL. ஸோ 2×π×FL கொடுத்துருக்காங்க, 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது சரிங்களா. எல்லுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா சிம்பிளாக கிடச்சிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் 1/2πfC. ஸோ 2×π×F50 சி வேல்யூ பாருங்கள், 10⁴ டிவைடட் பை. ஸோ மறுபடியும் பை பை என்ன ஆகும், கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் பிகம்ஸ் 100 - 1 மட்டும் -2 மேலே போனால் 100. ஓகே, திஸ் இஸ் எக்ஸி. இசட் சிம்பிளாக எழுதிடலாம், R² + XL - XC² √100² + 100² இதையும் நீங்கள் கல்குலேட்டர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் என்ன செஞ்சிடலாம், நீங்கள் தட் இஸ் 100 ஸ்கொயரை நீங்கள் காமனாக வெளியெடுத்தால் என்ன தான் மாறிடும், இட் பிகம்ஸ் 100ஆக மாறிடும். ஸோ 100 × 1+1 √2, இதை ஒரு காரணத்துக்கு தான் சொல்கிறேன், 100 × √2 நம்மளுக்கு தெரியும், 141.4 ஓம் இது மைண்டில் ஆமிச்சு, 100 √2 தான் இந்த வேல்யூ. ஸோ இசட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இசட்க்கு அப்புறம் பீக் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு IRMS கண்டுபிடிப்போம், IRMS எவ்வளவு, VRMS/Z. ஸோ VRMS எவ்வளவு, 220/144.4 கரெக்ட். இதை √2 மல்டிப்ளை பண்ணால் I × √2 தான் என்னது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ √2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீக் வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே சார் சொன்னேன், இது 100 × √2. ஸோ இது √2 பிறகுனா இது 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இட் பிகம்ஸ் 2.2 ஆம்பியர், இதுதான் IMAX. ஸோ இதெல்லாம் பாருங்கள் கஷ்டமாக இருக்குது, திங் எந்த கஷ்டமும் இல்லை. பவர் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க, cos⁡, R/Z. R கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. இசட் கண்டுபிடிச்சோமா, கண்டுபிடிச்சோம். சிம்பிள், இது வந்து √2 1/√2 0.707 ரைட். ரெசனன்ஸ் கண்டிஷனில் வி ஐ இன் ஃபேஸில் இருக்கும், ஸோ ஃபேஸ் ஆங்கிள் 0. ஸோ cos⁡= cos 0, cos 0 = 1. எவ்வளோ நேரம் பிள்ளைங்களாகும், பேசுவதற்கு தான் பிள்ளைகள் அவ்வளோ நேரம் ஆயிருக்கு, செய்கிறதுக்கு அதிகபட்சம் போனால் 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்தில் அந்த ப்ராப்ளத்தில் என்ன செஞ்சிடலாம், நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரியா பிள்ளைங்களா. சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்து.